வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்லகுமாரில் மண்டலம் 4, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2021 அக்டோபர் 28 வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வு அறிக்கை. இலங்கையை தொட்டது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம் நெருங்கிவிட்டது. மதியம் முதல் மழையை தொடங்கி இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலே நேற்றிரவு மழை பொழிந்திருந்தாலும் காலையில் பனிப்பொழிவு இருக்கும் என்று அறிவித்தபடி பனிப்பொழிவு இருந்தது. ஆனால் மதியத்திலிருந்து மழை தொடங்கிவிடும், பனி விலகிவிடும், நிகழ்வு நெருங்கி உள்ளே நுழைந்துவிடும் வெளிச்சுற்று. ஆக இன்று மதியத்திலிருந்து டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிவு தொடங்கி தீவிரமாகிவிடும். மதியத்திலிருந்து தொடங்கும் மழை பொழிவானது தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில், அதாவது தீபாவளி என்ற நாட்களுக்கும் அடுத்த நாள் வரை கூட சற்று கனமாகவே இருக்கும். இலங்கையருக்கு நீடித்துக் கொண்டிருக்கூடியது ஒரே இடத்துல ஆணி எடுத்த மாதிரி இருந்தால் ஒரே இடத்துல ஆணி எடுத்த மாதிரி எல்லா இடத்துலையும் மழை பொழியும். இது அப்படி இருக்காது. நகர்ந்து கொண்டே இருக்கிறதுனால மழை பொழிவு வரும் போகும் விலகும், அதிகமாக பெய்யும் குறைவாக பெய்யும், ஏற்ற இறக்கத்தோடு மழை பொழிவு தீபாவளி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஆக தீபாவளி அன்றைக்கு அடுத்த நாள் தான் இந்த இலங்கையை விட்டு அது தமிழக கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. 6ஆம் தேதி ஆந்திர கரையை கடக்க இருக்கிறது. 5ஆம் தேதி 6ஆம் தேதி வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்தும் பொழுதும் மழையை கொடுத்து கொண்டே போகும். அங்கே போனாலும் அரபிக்கடல் காற்று வரும். இங்கே அப்போ மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் 6ஆம் தேதி வரைக்கும். டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக சீரான எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான மழை உண்டு. நிறைய பேர் தெளிக்கணும்னு, மேடான பகுதியில் தெளிக்கணும்னு தண்ணி மழை பெய்யுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக மழை பொழியும். நல்ல மழை காத்திருக்கு, சிறப்பான மழை காத்திருக்கு. இந்த நிகழ்வு போனாலும் அடுத்த நிகழ்வு 8ஆம் தேதி வர நெருங்கி வரப்போகுது. 8ஆம் தேதி உருவாகி 8ஆம் தேதி அந்தமான் வந்து 9, 10, 11, 12 தமிழகம் வந்து அது கரை கடந்து அந்த வரைபடத்தை இன்றைக்கு நான் வெளியிடுறேன். அது அப்படியே அதுவும் அரபிக்கடல் போகும்போது அடுத்தது 15ஆம் தேதி வாக்கில் புதிய தாழ்வு பகுதி உருவாக போகுது. அது அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக நிறைய மழை இருக்குது. அடுத்தடி நவம்பர் மாதம் இறுதியில் ஒரு நிகழ்வு, அது டிசம்பர் மாதம் முதல் பகுதி வரைக்கும் நல்ல மழையை கொடுக்கும் போது அடுத்தடுத்த நிகழ்வு நல்ல மழையை கொடுக்கும். நம்பிக்கையுடன் இருப்போம், மழை நீரை சேகரிப்போம். நன்றி.